friends, welcome back to our aquarium world. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃபிஷ் டேங்க் எப்படி வித்தியாசமா செட்டப் பண்றது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல ஃபிஷ் டேங்க் அக்சஸரிஸ் எப்படி வீட்ல இருக்க பொருளை வச்சு செட்டப் பண்றதா பார்க்க போறோம். இந்த டேங்க்ல இருக்க முக்கவாசி அக்சஸரிஸ் எல்லாமே வீட்ல இருக்க பொருள் தான். இதில் இருக்க அந்த பானை, ஸ்டோன், வுட்டு எல்லாமே வந்துட்டு வீட்டு பக்கத்தில் கிடச்சது தான். அதை எடுத்து ரெண்டு நாள் கழுவி வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் தான் உள்ளே செட்டப் பண்ணோம். அப்புறம் அந்த ஸ்கெலிட்டன்லாம் வந்துட்டு அது அக்வாரியமில் வாங்கினது தான். அப்புறம் வாட்டர் பாட்டில்லாம் கட் பண்ணி அது உள்ளே வச்சுருந்தோம். அப்புறம் அந்த சாண்டு வந்துட்டு வீட்டு பக்கத்தில் வீடு கட்டுறப்போ வச்சுருந்தாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணி ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் டேங்க்கில் கொட்டினோம். அப்புறம் தண்ணி ஃபில் பண்ண அப்பயுமே டேங்க் வந்து ஒரு மாதிரி கலங்கிருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப தண்ணி இறக்கிட்டு பாதி செட்டப் பண்ணிவிட்டு ஃபில்டர் போட்டோம். அதுக்கப்புறம் சாண்ட் எல்லாமே செட் ஆகிடுச்சு. அந்த வுட்டும் வீட்டு பக்கத்தில் கிடச்சதான் அதையும் எடுத்து வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு தான் உள்ளே வச்சோம். அது பார்க்கவே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. அதுக்குன்னு ஃபிஷ்ஷெல்லாம் எங்கே பிடிச்சிங்கன்னு கேட்காதீங்க, அது எல்லாமே அக்வாரியமில் வாங்கினது தான். இந்த வீடியோ எல்லாருமே லாஸ்ட்டாக யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், அந்த ஃபிஷ் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்க சாண்டை வாயுலேயே எடுத்து வந்து வெளியே தூக்கும். அதே மாதிரி ஃப்ளோரானுமே இதில் இருக்க கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு ஓரமாக போட்டு விளையாடும். இது எதுக்காக இந்த மாதிரி செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃபிஷ்ஷு எல்லாமே வந்துட்டு இன்னும் நம்ம கடலில் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே இந்த மாதிரி கல் கல் சாண்டெல்லாம் எடுத்து போட்டு விளையாண்டுட்டே இருக்கும். அதனால் ஃபிஷ்ஷுமே வந்துட்டு சீக்கிரமாக சாகாது, ரொம்ப நாள் உயிர் வாழும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ முடியும் போது எல்லோரும் லைக் பண்ணிடுங்க.